எந்த ஒரு தேர்தலும் 2024 வரைக்கும் இந்த அரசு சந்திக்க வேண்டியது இல்லை. எத்தகைய சீர்திருத்தத்தை கொண்டு வர விரும்பினாலும் அதை கொண்டு வந்திருக்கலாம் இந்த பட்ஜெட்ல. இதே அரசு ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் போது கடன் சுமை தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது, மக்களின் மீது கடன் வந்து ஒவ்வொரு தமிழனின் மீது இவ்வளவு ஆயிரம் கடன் வந்து திணிக்கப்பட்டிருக்கிறது, கடனாளிகளாக்கி விட்டிருக்கிற இந்த லாயக்கில்லாத அரசு, அதிமுக அரசாங்கம் அதை தனியார் மயம் ஆக்குறதுங்கிறது அந்த வார்த்தையே வந்து ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்க உதவி கொடுக்குறாங்க. ரெண்டு தாங்க அரசுக்கு, வருவாயை அதிகரிக்கணும், செலவை குறைக்கணும். இது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வராது. 20,000 கோடிங்கிறதே அது சரியான பிகரா அப்படிங்கிறது வேற விவாதம். ஆனால் கூடுதல் காம்பன்சேஷன் வராது. ஒருவேளை இது வரவில்லை என்றால் வருவாய் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு. சோ இதை எவ்வாறு சமாளிக்க போகிறோம்? இந்த பட்ஜெட்டை கொடுத்து படிச்சுட்டு நீங்க பேர்கள் எல்லாம் அந்த திட்டங்களினுடைய பேரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பட்ஜெட்டை கொடுத்து படிங்கன்னா கடந்த 7-8 வருஷத்துல வந்த பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட் பெரிய வித்தியாசம் கிடையாது. பெரிய முயற்சிகள் அதிமுகவும் எடுக்கல, செலவுகளை குறைக்கிறதுக்கும் எடுக்கல, ரெவென்யூ ஆக்மெண்ட் பண்றதுக்கும் பெருசா ஒன்றும் முயற்சிகள் எடுக்கல. அதே மாதிரி இது ஒரு ஒரு தொடர்ச்சி பட்ஜெட், அதுல தப்பு. அதனால நான் சொன்னேன். எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட் வந்து பல்வேறு சாதக அம்சங்கள் இருக்கின்ற அதே போல பல பாதக அம்சங்களும் இருக்கு. இந்த பட்ஜெட் வந்து யாருக்கானது? இந்த பட்ஜெட்டால் யாரெல்லாம் பயனடைய போகிறார்கள்? எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்ல? எந்தெந்த திட்டங்கள்லாம் நீக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு கேட்க இருக்கிறோம் சார். வணக்கம். வணக்கம். இது யாருக்கான பட்ஜெட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம பொதுவா ஒரு சராசரி பட்ஜெட் என்று சொல்லலாம். அதாவது பெரிய தவறுகளும் இந்த பட்ஜெட்ல எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் வாய்ப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நிச்சயமாக இருக்கிறது. இந்த பட்ஜெட் என்ன மாதிரியான வாய்ப்புகள்? இல்ல, பல வாய்ப்புகள். அதாவது ஒன்று வந்து நம்மளுடைய கடன் சுமை, கடன் வருவாய் வந்து குறைந்திருக்கிறது. அது அப்கோர்ஸ் கோவிட் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் வருவாய் குறைந்திருக்கிறது. செலவுகள் வந்து ஒரு சிறிய அளவுல குறைந்திருக்கிறது, ஆனால் பெருமளவுல அதுல குறைந்த இது இல்லை. உங்களுக்கு ரெண்டாவது விஷயம், நஷ்டம் ஈட்டிக் கொண்டிருக்கும் அரசு நிறுவனங்கள் நிறைய இருக்கு. இப்ப இந்த 577,000 கோடி கடன் சுமை அப்படிங்கிறது 577,000ங்கிறது 653,000 ஆக போகுது கிட்டத்தட்ட. ஏன்னா 90,000 கோடி இந்த ஆண்டு மேற்கொண்டு கடன் பெறப்போகிறது. இல்லைங்க, 90,000 கோடி இந்த ஆண்டு மட்டும் கடன் கூடுதலாக அரசு பெறுகிறது. ஆனால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நஷ்டத்தில் தொடங்கி இயங்கி கொண்டிருக்கிற அரசு நிறுவனங்கள் அவர்களை என்ன பண்ண போறாங்க அரசாங்கம்? அதாவது எல்லாமே வந்து ஒரே நாள்ல வித்துடணும்னு யாரும் சொல்லல. ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோட என்ன திட்டம் இதற்கு தீட்டப்பட்டிருக்கிறது? பெரும் இடத்துல ஒரு 3-4 அமைப்புகள், ஒன்று வந்து மின்வாரியம் பெரும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அதிமுக காலத்திலிருந்து அது நஷ்டம். அதிமுக காலத்தில் இருந்து நஷ்டம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது. சி, இப்ப எனக்கு என்ன வருத்தம் என்றால், இந்த பட்ஜெட்ல 6 மாசத்துல தேர்தல் வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அன்பாப்புலர் டிசிஷன்ஸ் எல்லாம் அரசாங்கம் எடுக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு தேர்தலும் 2024 வரைக்கும் இந்த அரசு சந்திக்க வேண்டியது இல்லை. எத்தகைய சீர்திருத்தத்தை கொண்டு வர விரும்பினாலும் அதை கொண்டு வந்திருக்கலாம் இந்த பட்ஜெட்ல. போன பட்ஜெட்ல அப்பதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஸோ அதை வந்து நம்ம கணக்குல எடுக்க முடியாது பெருமளவுல. ஆனால் இந்த பட்ஜெட்ல ரிஃபார்ம் ஓரியன்டாக கொண்டு வந்திருக்கலாம், முயற்சி செய்திருக்கலாம். கடன் வாங்கிறது வந்து தவறே கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிள். ஆனால் என்னன்னா, இதே அரசு ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் போது கடன் சுமை தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது, மக்களின் மீது கடன் வந்து ஒவ்வொரு தமிழனின் மீது இவ்வளவு ஆயிரம் கடன் வந்து திணிக்கப்பட்டிருக்கிறது, கடனாளிகளாக்கி விட்டிருக்கிற இந்த லாயக்கில்லாத அரசு, இதுதான் வந்து நேரடிவா இருந்தது. இப்ப 90,000 கோடி தேர்தல் முழக்கத்திலும் வச்சாங்க.
திமுக வைத்தது. ஆக்சுவலா முந்தைய அரசு கடன் வாங்கினதும் தப்பு கிடையாது, திமுக அரசு கடன் வாங்குறதும் தப்பு கிடையாது. அதுதான் நாம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா அண்ணா திமுக அரசு கடன் வாங்கும் போது இவர்கள் வந்து அதுக்கு அரசியல் காரணங்களுக்காக கடன் சுமையை அதிகரித்து விட்டது. கடன் வாங்கிதான் செய்யணும். ஓவரால் பிஸ்கல் டெபிசிட் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும், கவர்மெண்ட் ஸ்டிபுலேட்டட் நார்ம்ஸ் குள்ள இருக்கிற வரைக்கும் கடன் வாங்குறதுல தப்பு கிடையாது. ஜிடிபி வளர வளர கடனுடைய அளவும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சோ பட் இது வந்து பொலிட்டிக்கலா இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆன ஒரு விஷயம். மூன்றாவது மிக முக்கியமாக தேர்தல் வாக்குறுதி, அந்த 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். அது மிகவும், அதாவது போன பட்ஜெட்ல அது எதிர்பார்க்கப்பட்டது, இந்த பட்ஜெட் கொடுக்கப்படும் அறிவிக்கப்படும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். மன்மிகு நிதித்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு, நிதிநிலை சரியாகும் போதுதான் அது தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எவ்வளவு காலம்னு ஒரு கால வரையறையா சொன்னாங்க? இல்லைங்க, எனக்கு என்ன வருத்தம் என்றால், நாங்க வந்து இதை வந்து உதாரணத்திற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஓகே. பட் கொடுப்போம் கொடுப்போம், எப்ப கொடுப்போம் எங்களால சொல்ல முடியாது. அப்படின்னா அது கேட்டாரு தேதி சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு ஒரு வாதமாக நான் பார்க்கவில்லை. நீங்கள் இப்ப கொடுக்க முடியாதுங்க, எங்களுடைய நிதி நிலைமை அடுத்த ஏப்ரல் சீராகிவிடும். 2023 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாங்கள் கொடுப்போம். ஏதோ சம்திங், நான் ஏதாவது நான் என்ன சொல்றேன்னா ஒரு டேட்டை நீங்க கொடுக்கணும். சார், முன்னாடி பேசும்பொழுது வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, நஷ்டத்தில் 3 பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது தமிழ்நாடு அரசு துறை நிறுவனங்கள் 3 இல்ல, கிட்டத்தட்ட எல்லா மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே நஷ்டத்துல தான் இயங்குது. சிலது கம்மி நஷ்டம், சிலது ஜாஸ்தி நஷ்டம், அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல, அது அதிமுக அரசாங்கம், அது திமுக அதிமுக இல்லைங்க, அதிமுக அரசாங்கம் அதை தனியார் மயம் ஆக்குறதுங்கிறது அந்த வார்த்தையே வந்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஐதர் ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இது வந்து பல ஆண்டு காலமா சொல்லியாச்சு. இப்போ போக்குவரத்து துறையில கிட்டத்தட்ட 12,000 கூடுதல் ஊழியர்கள் இருக்கிறார்கள். இது யார் சொல்றாங்க? நான் சொல்லல, போக்குவரத்து துறையே சொல்லுது. போக்குவரத்து துறையிலேயே அவங்களுக்கு வந்து அந்த எஸ்டிமேட் கணக்கு போட்டு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப எவ்வளவு இருக்கிறாங்கிறது அது தெரியாது, இன்னும் அதிகமா கூட ஆயிக்கலாம். சோ அதிக எண்ணிக்கை, அதை எப்படி நீங்க, அதாவது நீங்க போக்குவரத்து துறையில பஸ்ஸுடைய எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஊழியர்களுடைய எண்ணிக்கை எப்படி டிஸ்ப்ரப்போர்ஷனட்டா அதிகரிக்கும்? ஒரு ஒரு பஸ் இப்ப ஏர் இந்தியாவை அப்படிதான் வந்து அரசாங்கம் குட்டிச்சவராக்கியது. அது இந்த அரசாங்கம், முந்தைய அரசாங்கம், எல்லா மத்திய அரசு குட்டிச்சவராக்கினார்கள். 30 ஆண்டு காலத்துல ஒரு ஏர்கிராப்டுக்கு ஏர் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 800 பேர், வேற எல்லா பிரைவேட் ஏர்லைனுக்கும் ஒரு ஏர்கிராப்டுக்கு 200 பேர். எப்படி அது ஒர்க் ஆகும்? எப்படி அது லாபம் கிட்டும்? சோ இத்தகைய முடிவுகள், தனியார் மயமாக்குவது என்று ஒரே முடிவு அல்ல, ஆனால் இதை காப்பாற்றுவதற்கு இதிலிருந்து அட்லீஸ்ட் லாபம் வேண்டாம், ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 5,000 கோடி, 6,000 கோடி, 10,000 கோடி நஷ்டம் வந்து எதற்காக அரசு அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அரசனுடைய பொறுப்பு என்ன? இந்த சர்வீஸை மக்களுக்கு கொடுப்பது. அரசாங்கமே பஸ் வச்சுதான் கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இப்ப பல மாநிலங்கள்ல அவங்க வந்து சர்வீசஸ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்துல என்ன பண்றாங்கன்னா, கான்ட்ராக்ட் அரசாங்கம் வந்து சொந்தமா பஸ்ஸை வாங்கி அவங்களே அதை மெயின்டைன் பண்ணி அவங்களே வந்து அதுக்கு ஸ்டாஃபை போட்டு எல்லாம் பண்றது இல்லை. அப்கோர்ஸ் பெரும்பாலான இதுல அப்படிதான் இருக்கு, ஆனால் சில துறை சில நம்பர்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபை எடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனுடைய செலவு வந்து அரசு கொடுக்கும். சோ நீங்க டிக்கெட் ரேட்டை வந்து நீங்க வந்து 3 மடங்கு ஏத்துறதெல்லாம் முடியாது. கவர்மெண்ட் சொல்றதுதான் டிக்கெட் ரேட்டு, ஒரு கிலோமீட்டருக்கு நாங்க இவ்வளவு கொடுத்துருவோம் இந்த பஸ்ஸுக்கு. அதுக்கு நீங்க ஒரு டிரைவர் கொடுக்கணும், ஒரு கண்டக்டர் கொடுக்கணும், அவங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம், நாங்க டிக்கெட்டிங்க்கு மெஷின்ஸ் போட்டுடுவோம், அவ்வளவுதான். சோ இத்தகைய மாடல்ஸ் வந்து ஏன் நாம் பின்பற்றக்கூடாது? இப்போ எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய இழப்பு வருடா வருடம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷனை ஏன் பிரைவேட்டைஸ் பண்ண முடியாது, அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது? இங்க பிரைவேட்டைஸ்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை தமிழ்நாட்டில், அது வந்து நம்மளுடைய இது பல மாநிலங்கள்ல, பாம்பேலயோ டெல்லியிலயோ பிரைவேட் கம்பெனிஸ் தானே பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ஏன் தமிழ்நாடு விதி விலக்கா இருக்கணும்? அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அந்த மூவலூர் ராமார்த்தம்மாள் திருமண உதவித் தொகை என்பது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து மிக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அதை வந்து இந்த ஆட்சியில வந்து நீக்கி இருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த திட்டம் வந்து அதாவது ஒரு உதவி திட்டம்,
இவங்க நிறைய புதுசா நலத்திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நலத்திட்டத்துக்கு பதிலாக இன்னொரு நலத்திட்டம், அதனால வந்து அது ஒரு பெரிய ஒரு நான் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டார்கெட்டடா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் திங். எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா நான் பார்க்கல. டார்கெட்டட் சப்சிடி, டார்கெட்டட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிச்சயம். அப்போ அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிப்புக்கு உதவி கொடுக்குறேங்கிறார், மிகவும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு நிச்சயமாக எவ்வளவுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அரசாங்கம் உதவ வேண்டும். அதுல யாருக்குமே வந்து ஒரு மாற்று கருத்து இருக்காது. பட் மற்றதெல்லாம் இப்ப இந்த தொல்துறைக்கு, இந்த தொல்லியல் துறைக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மியூசியம்ஸ் பெட்டர் மெயின்டைன் பண்றதுக்கு இத்தகைய திட்டங்கள் எல்லாம் இருக்கு. சோ அதான் நான் சொன்னது, இது ஒரு ஆவரேஜ் பட்ஜெட். வாய்ப்புகள் பெருமளவில் பயன்படுத்தப்படவில்லை, ஆனால் பெரிய இது முந்தைய ஆண்டுகளில் வந்த பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமா நான் எதுவுமே பார்க்கல. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களே இந்த பட்ஜெட்ல வந்து, நீங்க வந்து எதிர்பார்த்த அம்சம் ஒன்னு இருக்கும்ல, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க இந்த பட்ஜெட்ல? நான் ரெண்டு தாங்க, அரசுக்கு வருவாயை அதிகரிக்கணும், செலவை குறைக்கணும். இது ரெண்டுத்துக்கும் பெருமளவில் எந்த திட்டமும் இதில் அறிவிக்கப்படவில்லை. வருவாய் அதிகரிப்பு எப்படி நடக்க போகிறது? சென்ற ஆண்டு எதிர்பார்த்ததை விட வருவாய் மிகவும் குறைந்திருக்கிறது. ஓகே, அதுக்கு கோவிட் ஒரு காரணமாக இருக்கலாம், பட் கணிசமான அளவில் குறைந்திருக்கிறது. இந்த ஆண்டு 20,000 கோடி அரசாங்கத்தினுடைய கூடுதல் இது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வராது. 20,000 கோடிங்கிறதே அது சரியான ஃபிகரா அப்படிங்கிறது வேற விவாதம், ஆனால் கூடுதல் காம்பன்சேஷன் வராது. ஒருவேளை இது வரவில்லை என்றால் வருவாய் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை எவ்வாறு சமாளிக்க போகிறோம், செலவுகளை எவ்வாறு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள போகிறோம், இது இரண்டிற்கும். அதுக்குதான் நான் ரெண்டாவது சொன்னது, நான் சொன்னது இந்த அரசு அமைப்புகளினுடைய எஃபிஷியன்சிஸ் இம்ப்ரூவ் பண்றது அதெல்லாமே வந்து செலவு குறைக்கிறதுக்கான விதிமுறை. நீங்க ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிஸ இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா குறைந்தது இப்போ ஒன்றும் இல்லைங்க, சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ் 100,000 கோடி கிட்டத்தட்ட, இப்ப வந்து கிட்டத்தட்ட 80,000-82,000-83,000 கோடி இன்னும் 2 வருஷத்துல 100,000 கோடியை தாண்ட போகுது. 1 வருஷத்துலயும் 2 வருஷத்துலயும் 100,000 கோடி தாண்ட போகுது. ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ணாம இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிச்சுட்டே போகும். இந்த பக்கம் இன்கம் எப்படி எங்கிருந்து வரப்போகிறது? போட்டுருலாங்க, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் செலவுகள் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது, அதற்கான வருமானம் மீட்டும் அந்த வழிமுறையை வந்து அரசு செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு 10 மாத காலத்தில் அதை பண்ணிட முடியும். வழிமுறைகள் செய்யலன்னு இல்ல, நான் சொல்றது வந்து திட்டங்களே வைக்கலான்றீங்களா? இல்லைங்க, அதாவது ரோடு மேப்புங்க. ஓ, வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு இல்லையா? ஆமா, வெள்ளை அறிக்கையில ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது மாநிலத்தினுடைய கடன் சுமை. இப்பவும் அது வைக்கிறாங்க, ஆனால் இப்ப என்ன ஆகுதுன்னா கடன் சுமை இன்னும் அதிகரிக்குது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, கடன் வாங்க வேண்டியது தப்பு கிடையாது, ஆனால் என்னை பொறுத்தவரை வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக இருந்தது. 10 மாதம்ங்கிறது வந்து ஒரு ஸ்மால் டைம் கிடையாது, அது போதுமான அளவு நேரம். நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலத்துல கொரோனாவே அந்த அதுக்கப்புறம் 5 மாசம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் சொல்லவே 10 போன பட்ஜெட்ட சொல்லுங்க, நியாயம் வந்திருக்காங்க ஒரு மாசத்துக்குள்ள பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கு, அது கரெக்ட். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் டிராமேட்டிக், பிளஸ் அப்போ உள்ளாட்சி தேர்தல் வேற இருக்குது வர வேண்டியது. எந்த விதமான ஒரு தேர்தலும் இல்லை, எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லை. ரெண்டு விஷயம் தாங்க, வருவாய் எங்கிருந்து கூடுதலாக வரும், செலவுகள் எங்கிருந்து குறைக்கப்படும், கடன் சுமை எப்படி மாநிலத்துக்கு குறையும். நானே கேட்கல, இதே கேள்விகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்த போது அதிமுக அரசை கேட்ட கேள்விகளே தான். நான் எதுவுமே கேட்கல, இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் இல்லை. வெல்ஃபேர் ஸ்கீம் செஞ்சிருக்காங்க, அது முந்தைய அரசு செஞ்சாங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல பெரிய அதுதான் நான் சொல்றேன், இது வந்து 2000 இந்த பட்ஜெட்டை கொடுத்து படிச்சுட்டு நீங்க பேர்கள் எல்லாம் அந்த திட்டங்களினுடைய பேரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பட்ஜெட்டை கொடுத்து படிங்கன்னா கடந்த 7-8 வருஷத்துல வந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது நல்ல பட்ஜெட்னா இது நல்ல பட்ஜெட், அது கெட்ட பட்ஜெட்னா இது கெட்ட பட்ஜெட். அதனால நான் சொன்னேன் ஆவரேஜ் பட்ஜெட். அவங்களும் வந்து பெரிய முயற்சிகள் அதிமுகவும் எடுக்கல, செலவுகளை குறைக்கிறதுக்கும் எடுக்கல, ரெவென்யூ ஆக்மெண்ட் பண்றதுக்கும் பெருசா ஒன்றும் முயற்சிகள் எடுக்கல. அதே மாதிரி இது ஒரு தொடர்ச்சி பட்ஜெட், அதுல தப்பு. அதனாலதான் நான் சொன்னேன் இதுல பெரிய தப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவும்
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்றாரு, 10 மாதங்களுக்காக வெயிட் பண்ண இதுதான் காத்திருந்தேன், நாளைக்கு வந்து பட்ஜெட் நான் தாக்கல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரு சொன்னப்ப வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, பட்ஜெட்ல வந்து என்னென்னலாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்யல அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த பட்ஜெட்? இல்லைங்க, நான் வந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறது எல்லாம் வந்து அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. அதனாலதான் வந்து நான் நிதியமைச்சரை வந்து நான் பெரிய குறைன்னு சொல்ல மாட்டேன். என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த டயலாகுக்கு இந்த பட்ஜெட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதே தவிர, இந்த பட்ஜெட் வந்து ஒரு அதிமுக அரசாங்கம் தாக்கல் செய்தாலும் இது ஒரு ஆவரேஜ் பட்ஜெட், ஒன்றும் பெரிய ஒரு தவறு இந்த பட்ஜெட்ல இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாய்ப்புகள் பயன்படுத்தப்படவில்லை, அவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களும் அரசு நிறுவனத்தினுடைய ஊழியர்களை வந்து கோபப்படுத்துவதற்கு விரும்ப மாட்டார்கள். நீங்க ஆனா அதை செய்யலைன்னா ஐதர் பொதுமக்கள் மீது கூடுதலாக வரி சுமையை ஏற்றி, கரண்ட் பில்லை ஏத்தி, பால் விலையை ஏத்தி, இதெல்லாம் பண்ணி அரசுக்கு வருவாய் வரலாம். இல்லைன்னா உங்க எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்றதுங்கிறது வந்து அரசு நிறுவனங்களை வந்து எஃபிஷியண்டா கொண்டு போறது. ஸோ அது கொண்டு போகும்போது நிச்சயமா நீங்க ஸ்டாஃப் வந்து அதுக்கு கோஆபரேட் ஹாப்பியா இருப்பாங்க சொல்ல முடியாது. அப்போ அவங்க ஹாப்பியா இல்லைன்னா அவங்க வாக்குகள், அவங்க மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசு ஊழியர். அதனால அப்போ டீச்சர்ஸ் அசோசியேஷன் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதனால வந்து நிச்சயமா அவங்களை எதிர்த்து எந்த ஒரு அரசாங்கமும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொல்லல, அவரே சொன்னாரு இந்த அமைப்புகள் நிறுவனங்கள் எல்லாம் வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணணும் நஷ்டம். எப்ப சொன்னாரு? எதிர்கட்சி தலைவரா, எதிர்கட்சியில இருக்கும் போது சொன்னாரு, எம்எல்ஏயா இருக்கும் போது சொன்னாரு. ஆளுங்கட்சிக்கு வந்த அப்புறம் அதை பத்தி பேச்சே இல்லை. கேட்டாக்கா கொரோனா காலம் ரொம்ப மோசமா இருக்கு, இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெரிய விலை வராது. நான் சொல்றது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரோட் மேப் இந்த ஆண்டு வேண்டாம், அடுத்த ஆண்டு நாங்கள் செய்ய போகிறோம், இந்த 3 நிறுவனங்கள்ல இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், இதனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு அரசுக்கு ஒரு 5000 கோடி 3000 கோடி ஒரு கூடுதல் சேவிங் வரும் எவ்ரி இயர். நான் இன்னைக்கே வந்து எல்லாத்தையும் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சார், இப்ப பெரியாரின் சிந்தனைகள் வந்து 21 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? வரவேற்க தகுந்த அவர் அவங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் செய்யறாங்க. அது ஒண்ணும் பெரிய ஒரு, ஒவ்வொரு கட்சி இப்ப பாஜக ஆட்சியில இருந்தா அவங்களுடைய விருப்பங்களின் அடிப்படையில் அவங்க சித்தாந்தத்தை மறப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள், இவர்கள் பெரியாருக்கு அந்த முயற்சி செய்கிறார்கள். அதுல ஒண்ணு நான் வந்து கமெண்ட் பண்றதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் அ பிராக்டிஸ் ஆஃப் எவ்ரி கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி டு ப்ரொமோட் இட்ஸ் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியை அவங்க பரப்புறாங்க, அவ்வளவு.